எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்த சீசனுக்கான நம்ம சென்னை எஃப்சியோட கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க, அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட ஃபுல் கோச்சிங் ஸ்டாஃப் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ஈவினிங் 4:00 வந்து நம்ம சேனல் மூலமாக நான் லைவ் வருவேன் யூடியூப்பில். ஸோ நம்ம சென்னை எஃப்சி பற்றி அந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கு வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இந்த சீசனுக்கான நம்ம சென்னை எஃப்சியோட கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே பற்றி பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்மளோட ஹெட் கோச் பற்றி தான். நம்ம ஹெட் கோச் யாரும் எல்லாருக்குமே தெரியும், சாபாலாஸ்லோ தான். சாபாலாஸ்லோக்கு வந்து 56 வயசு ஆகுது அண்ட் அவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். சாபாலாஸ்லோ பற்றி நிறைய ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சாபாலாஸ்லோ வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மேனேஜர் அண்ட் நிறைய கண்ட்ரீஸில் வந்து அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம கோச் சாபாலாஸ்லோட ஒன் ஆஃப் த முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உகாண்டா நேஷனல் டீம் வந்து நம்ம சாபாலாஸில் வந்து கோச் பண்ணும்போது உகாண்டா நேஷனல் டீம் வந்து 181வது இடத்துல இருந்தாங்க ஃபிஃபா ரேங்கிங்ஸில். ஸோ அந்த 181வது இடத்துல வந்து 91வது இடத்துக்கு நம்ம கோச் சாபாலாஸில் தலைமையில் தான் வந்து உகாண்டா நேஷனல் டீம் வந்து இம்ப்ரூவ் ஆகி முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கோச் சாபாலாஸ்லோட மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸில் ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட். அண்ட் இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சியோட ஹெட் கோச் வந்து சாபாலாஸில் தான். ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட அசிஸ்டன்ட் கோச் பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து 2 அசிஸ்டன்ட் கோச் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் அசிஸ்டன்ட் கோச் பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்தியன் அசிஸ்டன்ட் கோச் பற்றி சொல்லவே தேவையில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சபீத் பாஷா அவர் தான் நம்ம இந்தியன் அசிஸ்டன்ட் கோச். அவர் வந்து ரொம்ப நாளாக நம்ம சென்னை எஃப்சியில் தான் இருக்கார். அண்ட் இந்த வருஷமும் நம்ம சென்னை எஃப்சியோட அசிஸ்டன்ட் கோச்சாக வந்து சபீத் பாஷா வந்து கன்னியூ பண்ணுவார். அண்ட் இன்னொரு அசிஸ்டன்ட் கோச் வந்து புதுசாக வந்திருக்கார் இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சிக்கு. அண்ட் அவர் யார் எப்படி பார்த்தோம்னா அட்மிர் கோஸ்லிச். இவருக்கு வந்து 35 வயசு ஆகுது அண்ட் இவர் வந்து போஸ்னியா ஹெர்சிகோவினியா நாட்டை சேர்ந்தவர். அண்ட் இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கோச் சாபாலாஸில் ஒர்க் பண்ண கிளப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரே டைமில் இல்லை, நம்ம கோச் ஒர்க் பண்ண கிளப்பில் வந்து இவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டான டைமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்மின் கோஸ்டிச் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் வந்து ஆஸ்திரியா அண்டர் 21 நேஷனல் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இவர் லாஸ்ட்டாக வந்து இந்த டிஎஸ்சி ஸ்டடா அப்படின்ற ஒரு கிளப்பில் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு. அண்ட் நம்ம டீமுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து இவர் எஸ்கே சராஜாவோ அப்படின்ற கிளப்பில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு போஸ்னியாவில். ஸோ இப்போ வந்து இந்த சென்னை எஃப்சிக்கு வந்திருக்காரு. அண்ட் இந்த வருஷம் இவர் நம்ம சென்னை எஃப்சியோட அசிஸ்டன்ட் கோச்சாக இருப்பார். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்மளோட கோல் கீப்பிங் கோச் பற்றி. ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட கோல் கீப்பிங் கோச் வந்து இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து புதுசாக வந்திருக்காரு. அவரோட பேர் வந்து ராஸ்கா அண்ட் அவருக்கு வந்து 43 வயசு ஆகுது. அவர் வந்து செக் ரிப்பப்ளிக் நாட்டை சேர்ந்தவர். ஸோ ராஸ்காவோட பிளேயிங் கேரியரில் வந்து அவர் மிட்ஜிலாண்ட், அப்புறம் வந்து ஸ்பார்டாக் ட்ரானாவா அப்படின்ற கிளப்ஸ்லாம் விளையாடிருக்காரு. ஸோ மிட்ஜிலாண்ட்ற கிளப் வந்து இப்போ கூட வந்து சாம்பியன்ஸ் லீக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த கிளப்பில் வந்து நம்ம கரண்ட் கோல் கீப்பிங் கோச் வந்து கோல் கீப்பராக விளையாடிருக்காரு. இவர் வந்து ரீசெண்டாக வந்து டிஎஸ்சி ஸ்டடா அப்படின்ற கிளப்பில் தான் வந்து 3 வருஷம் கோல் கீப்பிங் கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ இந்த டிஎஸ்சி ஸ்டடா கிளப்பில் தான் நம்ம அசிஸ்டன்ட் கோச் அட்மிர் கோஸ்டிச்சும் ஒர்க் பண்ணார். ஸோ அந்த கிளப்லேருந்து இப்போ நம்ம கோல் கீப்பிங் கோச் ராஸ்கா வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்திருக்காரு. அண்ட் இந்த வருஷம் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட கோல் கீப்பிங் கோச்சாக ராஸ்கா தான் இருப்பார். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம சென்னை எஃப்சியோட புது ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் அண்டு அவர் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட பேர் வந்து சாபா காப்ரிஸ் அண்ட் இவருக்கு வந்து 32 வயசு ஆகுது. இவர் வந்து ஸ்லோவாக்கியா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சென்னை எஃப்சியின் கரண்ட் கோச் சாபாலாஸில் கூட நிறைய தடவை ஒர்க் பண்ணியிருக்காரு. 3 தடவை 3 டிஃப்ரெண்ட் கிளப்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது வந்து எங்களான டிஎஸ்சி ஸ்டடாவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்க டண்டி யுனைட்டடில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரொமேனியாவில் இருக்க சிப்சி கிளப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கோச் கூட நல்லா நிறைய அனுபவம் இருக்குது, ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. ஸோ நம்ம கோச்சுக்கு வந்து என்ன தேவை, பிளேயர்ஸ் வந்து எப்படி கண்டிஷனிங்காக வச்சுருக்கணும், எந்த அளவு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து சாபா காபிஸ்க்கு வந்து நல்லா தெரியும். ஸோ அது நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ இந்த வருஷம் வந்து சாபா காபிஸ் தான் நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட். அதாவது ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட்னா ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த பொசிஷனில் வந்து சாபா காபிஸ் தான் இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சியில் ஒர்க் பண்ணுவார். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் தான் இந்த வருஷம் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட கோச்சிங் ஸ்டாஃப். அண்ட் நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து அருமையான கோச்சிங் ஸ்டாஃப் வந்து அமைஞ்சிருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படி பார்த்தோம்னா வந்து புதுசாக வந்திருக்க 3 கோச்சுமே வந்து ஒரே கிளப்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம சாபாலாஸ்லவும் வந்து அந்த கிளப்பில் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு நல்லா தெரியும் எல்லாரையும். இது வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோச்சிங் ஸ்டாஃப் வந்து நம்ம சென்னை எஃப்சி பிளேயர்ஸ்லாம் நல்லா கோச் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அண்ட் இவங்க இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சி பிளேயர்ஸ்லாம் நல்லா கோச் பண்ணி நம்ம சென்னை எஃப்சி வந்து இந்த வருஷம் ஐஎஸ்எல் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.